சிவபெருமான் அம்பாள் மற்றும் குலதெய்வ வழிபாட்டுக்கு ஏற்ற நாளாக வந்து பௌர்ணமி நாட்கள் கருதப்படுது இந்த நாட்களில் விரதமிருந்து வழிபட்டவர்கள் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்துமே வந்து உடனடியாக நிறைவேறும் அப்படின்றது நம்முடைய நம்பிக்கை திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்வதுமே வந்து மிகவும் வந்து விசேஷமானதாக கருதப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமி நாட்கள் தேதி மற்றும் அந்த நாட்களில் எந்த நேரத்தில் வந்து திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்வது மிகவும் சிறந்தது அப்படின்றத விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை கிரிவலம் செல்ல ஏற்ற நாள் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி இரவு பத்து நாற்பத்தி நான்கு முதல் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு பதினொன்று ஐம்பத்தி ஆறு வரைக்கும் கிரிவலம் செல்ல ஏற்ற நேரம் இந்த ஜனவரி மாதத்தில் இரவு நேரத்தில் கிரிவலம் செல்ல விரும்புபவர்கள் வந்து இருபத்தி நான்காம் தேதி பதினோரு மணிக்கு மேலே கிரிவலம் ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா பகல் நேரம்தான் கிரிவலம் செல்ல விரும்புபவர்கள் வந்து இருபத்தி ஐந்தாம் தேதி பகல் நேரத்தில் கிரிவலம் செல்லலாம் பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை கிரிவலம் செல்ல உகந்த நாள் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி மாலை நான்கு ஐம்பத்தைந்து முதல் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் வந்து கிரிவலம் செல்ல உகந்த நேரம் இரவு நேரத்தில் கிரிவலம் செல்ல விரும்புபவர்கள் வந்து பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதியே வந்து கிரிவலம் செல்லலாம் பகல் நேரத்தில் கிரிவலம் செல்ல விரும்புவவர்கள் வந்து இருபத்தி நான்காம் தேதியே வந்து தொடங்கி மாலைக்குள் ஆறு ஐம்பத்தொன்றுக்குள்ளே வந்து முடிப்பது மிகவும் வந்து சிறந்தது மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் செல்ல உகந்த நாள் மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி காலை பதினொன்று பதினேழு முதல் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பகல் ஒன்று பதினாறு வரைக்கும் வந்து கிரிவலம் செல்ல உகந்த நேரம் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை கிரிவலம் செல்ல ஏற்ற நாள் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி காலை நான்கு இருபத்தி ஒன்றுக்கு தொடங்கி ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி காலை ஐந்து ஐம்பத்தி நான்கு மணி வரைக்கும் வந்து கிரிவலம் செல்ல உகந்த நேரம் மே இருபத்தி மூணு வியாழக்கிழமை கிரிவலம் செல்ல ஏற்ற நாள் மே இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு ஏழு பதினாலு மணிக்கு தொடங்கி மே இருபத்தி மூணாம் தேதி இரவு ஏழு நாற்பத்தி எட்டு வரைக்கும் வந்து கிரிவலம் செல்ல ஏற்ற நேரம் மே மாதத்தில் இரவு நேரத்தில் கிரிவலம் செல்ல விரும்புவர்கள் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதியை வந்து கிரிவலம் செல்லலாம் பகல் நேரத்தில் கிரிவலம் செல்ல விரும்புவர்கள் வந்து இருபத்தி மூணாம் தேதி அவர்களுடைய கிரிவலத்தை ஆரம்பித்து இரவு ஏழு நாற்பத்தி எட்டுக்குள் வந்து முடிப்பது மிகவும் வந்து சிறந்தது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை கிரிவலம் செல்ல ஏற்ற நாள் ஜூன் இருபத்தி ஒன்று காலை ஏழு நாற்பத்தி ஐந்துக்கு தொடங்கி ஜூன் இருபத்தி ரெண்டு காலை ஏழு பத்தொன்பது வரைக்கும் வந்து கிரிவுலம் செல்ல ஏற்ற நேரம் ஜூலை இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை கிரேவலம் செல்ல ஏற்ற நாள் ஜூலை இருபதாம் தேதி மாலை ஆறு பத்து மணிக்கு தொடங்கி ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை நான்கு ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் கிரிவலம் செல்ல ஏற்ற நேரம் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை கிரிவலம் செல்ல ஏற்ற நாள் ஆகஸ்ட் பத்தொம்பது அதிகாலை மூணு ஏழு மணி முதல் ஆகஸ்ட் இருபதாம் தேதி அதிகாலை ஒன்று ஒன்பது வரைக்கும் வந்து கிரிவலம் செல்ல ஏற்ற நேரம் செப்டம்பர் பதினேழு செவ்வாய்க்கிழமை கிரிவலம் செல்ல ஏற்ற நாள் செப்டம்பர் பதினேழு காலை பதினொன்று இருபத்தி ரெண்டு முதல் செப்டம்பர் பதினெட்டு காலை ஒன்பது பத்து வரைக்கும் கிரிவலம் செல்ல ஏற்ற நேரம் அக்டோபர் பதினேழு வியாழக்கிழமை கிரிவலம் செல்ல ஏற்ற நாள் அக்டோபர் பதினாறு இருபது ஏழு ஐம்பத்தி ஆறு முதல் அக்டோபர் பதினேழாம் காலை ஐந்து இருபத்தி ஐந்து வரைக்கும் கிரிவலம் செல்ல ஏற்ற நேரம் அக்டோபர் மாதத்தில் இரவு நேரத்தில் கிரிவலம் செல்ல விரும்புபவர்கள் வந்து பதினாறாம் தேதியே வந்து கிரிவலம் செல்லலாம் அதே போல் வந்து பகல் நேரத்தில் கிரிவலம் செல்ல விரும்புபவர்கள் வந்து அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி பகல் நேரத்தில் கிரிவலம் தொடங்கி மாலை ஐந்து இருபத்தைந்துக்குள் முடிப்பது மிகவும் வந்து சிறந்தது நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை கிரிவலம் செல்ல ஏற்ற நாள் நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி அதிகாலை மூணு ஐம்பத்தி ஐந்து முதல் நவம்பர் பதினாறு அதிகாலை மூணு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் வந்து கிரிவலம் செல்ல ஏற்ற நேரம் டிசம்பர் பதினஞ்சு ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் செல்ல ஏற்ற நாள் டிசம்பர் பதினாலாம் தேதி மாலை நான்கு பதினேழு மணிக்கு தொடங்கி டிசம்பர் பதினஞ்சாம் தேதி மாலை மூணு பன்னிரெண்டு வரைக்கும் வந்து கிரிவலம் செல்ல உகந்த நேரம் டிசம்பர் மாதத்தில் இரவு நேரம் வந்து கிரிவுலம் செல்ல விரும்பவர்கள் வந்து பதினாலாம் தேதி வந்து மாலை நான்கு பதினேழு மணிக்கு பிறகு வந்து கிரிவுலம் செல்ல தொடங்கலாம் அதே போல் வந்து பகல் நேரத்தில் கிரிவலம் செல்பவர்கள் வந்து பதினைஞ்சாம் தேதி டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி தொடங்கி மாலை மூணு பதிமூணுக்குள்ளே கிரிவலத்தை முடித்துக்கொள்வது மிகவும் வந்து சிறந்தாக கருதப்படுது வேலைக்கு செல்பவர்களும் வந்து அவர்கள் வேலையெல்லாம் முடித்தது பிறகு இரவு நேரத்தில் தான் வந்து அவங்க கிரிவலம் செல்ல ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இது சிற ஏற்ற நேரமாக சிறந்த நேரமாக இருக்குது மற்றவர்களுக்கெல்லாம் வந்து காலையில் கிரிவலம் செல்வது ஏற்ற நேரமாக இருக்குது இந்த கிரிவலம்லாம் வந்து எந்த நேரத்தில் தொடங்கி எந்த நேரத்தில் முடிக்குது அப்படின்றத விரிவாக சொல்லியிருக்கோம் உங்களுக்கு இந்த நேரத்துக்குள்ளே உங்களுக்கு எந்த நேரம் உகந்ததாக இருக்கோ ஏற்ற நேரமாக இருக்கோ அந்த நேரத்தில் நீங்கள் கிரிவலம் செல்வது மிகவும் வந்து சிறந்ததாக இருக்கும் மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆரம்பி தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கும் நன்றி வணக்கம்